வணக்கம். இன்னைக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராஜா சார் அவர் சார்பாகவும் உங்க குடும்ப சார்பாகவும் இந்த கலைஞர்கள் மேலையும் கலை மேலையும் அக்கறை கொண்டு இந்த நேரத்தில் இந்த கலைஞர்கள் கலை நிகழ்ச்சி இல்லாமல் ரொம்ப தடுமாறுவாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிற மனசில் வச்சு தனிப்பட்ட ஒருத்தராக கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணி இந்த கலைஞர்களுக்கு இந்த அரிசி பருப்பு இது மாதிரியான வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் இதெல்லாம் வாங்கி கொடுங்க, ஆமாம் ஒரு 50 கலைஞர்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகையை அனுப்பி விட்டுருந்தாங்க. அதை இங்கே கலைஞர்களுக்கு பிரித்து கொடுக்குற விதமாக எல்லாருக்குமா தேவையான ஒரு அந்த அரிசி பருப்பு இது மாதிரி ஒரு 10 வகையான மளிகை ஜாமான் அப்புறம் ஒரு 5-5 கிலோ அரிசி அந்த மாதிரி இன்னைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டுப்புற கலைஞர்கள் அவங்களுக்கு நம்ம கோவிந்தராஜ் தலைமையில் நாங்களும் வந்து அவங்களுக்கு இதை கொடுத்து உதவுறதுக்கான அந்த ஒரு முயற்சியில் இருக்கோம். நிச்சயமாக இது மாதிரி இந்த மாதிரி தொண்டில் உள்ளவங்க தொடர்ந்து ஒரு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தை மக்களிசை கலைஞர்கள் இது மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் மட்டும் இல்லை இன்னும் பொதுவாக கலைஞர்கள் எல்லாருமே பயனடைவாங்க, இதை கொஞ்சம் எளிதாக கடந்து வருவாங்க அப்படிங்கிற வேண்டுகோளை உங்களை வச்சு இந்த ஒரு பெரிய உதவியை செஞ்ச மரியாதைக்குரிய குவைத்தில் வாழ்கிற ராஜா சாருக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் இன்னும் குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த கலைஞர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். அதுலேயும் சிறப்பு நன்றி ராஜா அண்ணனுக்கு வந்து கேட்காமலே இந்த உதவி செஞ்சாரு. நாங்கள் சொல்லாமலே அவரே கூப்பிட்டு உங்க கலைஞர்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு உதவி கொடுத்தாரு. அது ஒரு பெரிய மனசு வேணும் அதுக்கு. ரொம்ப நன்றி ராஜா அண்ணா. எங்க கலைஞர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. வணக்கம், நான் மதுரையில இருந்து நாட்டுப்புற கலைஞர் கோவிந்தராஜன் பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா இந்த கொரோனான்றது எல்லா கலைஞர்களோட வாழ்வுல இந்த வருஷம் ரொம்ப பெரிய சோதனையா வேதனை ஆக்கிடுச்சு. எந்த ஒரு வருவாயும் இல்லை, ஏன்னா இந்த 3 மாசம் தான் எங்களுடைய சீசன் காலம் சொல்லக்கூடியவன், இதுவே போச்சு. ஸோ அப்ப இந்த வருஷத்துக்குரிய நிகழ்வுகளும் போனோச்சு அப்படின்னு நாங்க ரொம்ப வேதனையில இருக்கும்போது இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கோயில்ல இருக்க ராஜா சார் கொடுக்குறாங்க அரிசி பருப்பு மளிகை சாமான் உளுந்தம் பருப்பு இதெல்லாம் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கலைஞர்கள் சார்பா. கிட்டத்தட்ட 50 குடும்பங்களுக்கு கொடுக்குறாங்க ஒவ்வொருத்த கலைஞரா வாங்கிட்டு இருக்காங்க. ராஜா சாருக்கும் நல்லுள்ளம் கொண்ட நல்லவர்களுக்கும் இதுவரை நிறைய நல்லுள்ளம் கொண்ட நல்லவர்களுக்கு உதவணும்னு ஒட்டுமொத்த கலைஞர் சார்பாக நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம்.